வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடு கட்டணும் ஆனா கையில பணம் இல்லைன்னு சொன்னா உலகமே சொல்ற ஒரே வழி ஹோம் லோன், அதாவது வங்கிகள்ட்ட இருந்து வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டை கட்டுறது. பட் நம்ம இந்த வீடியோல லோனுங்கிற ஒரு விஷயத்தையே ஓரமா வச்சுட்டு வீடு கட்டுறதுக்கு ஆகிற மொத்த பணத்தையும் எப்படி வெறும் 2ல இருந்து 6 வருஷத்துல சேமிச்சு நம்மளுடைய இலக்கணவை நினைவாக்குறது குறித்த எளிமையான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு ஒரு 2 ஆஃபர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஆப்ஷன் ஏங்கிறது 5 கோடி ரூபாய்க்கான பணம், அடுத்த ஆப்ஷன் பி ல மாசம் 31 நாளைக்கு முதலாவது நாள் நமக்குன்னு 1 ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க. பின் ரெண்டாவது நாள் முதலாவது நாளுடைய தொகையை ரெட்டிப்பாக்கி 2 ரூபாயா எடுத்து வைப்பாங்க. சேம் மூணாவது நாள் 2 ரூபாயை 4ஆவும், நாலாவது நாள் 4 ரூபாயை 8 ரூபாயாவும், அஞ்சாவது நாள் 8 16ஆவும், ஆறாவது நாள் 16 32ஆவும்னு இப்படி அடுத்தடுத்த நாளுக்கு அமௌண்ட் டபுள் ஆகிட்டே போய் 31ஆவது நாள் முடிவுல என்ன தொகை வருதோ அதை உங்களுக்கு கொடுக்கிறது தான் ஆப்ஷன் பி. ஆக ஆப்ஷன் ஏங்கிற 5 கோடி ரூபாயை நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா, இல்ல ஆப்ஷன் பி ங்கற 1 ரூபாயில தொடங்கி டபுள் ஆக போற 31வது நாள் முடிவுல வர போற தொகையை தேர்ந்தெடுக்க போறீங்களான்னு கேட்டா பெரும்பாலானவங்க ஆப்ஷன் ஏங்கிற 5 கோடி ரூபாயை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆப்ஷன் பி ல பெருசா என்ன கிடைக்க போகுது, 5ல இருந்து 10 லட்சம் வேணா வரும்னு நினைப்பாங்க. பட் உண்மை என்னன்னா ஆப்ஷன் பி யை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு 31வது நாள் முடிவுல 10 லட்சம் 20 லட்சம்லாம் இல்லைங்க, 107 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்கும். இப்படி வெறும் 1 ரூபாயில தொடங்கி யாரும் எதிர்பார்க்காத ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ரிட்டர்னா தரக்கூடிய இந்த மேஜிக் ஃபார்முலாக்கு பெயர் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஒட்டுமொத்த அறிவியல் உலகையே தன் புதிய சிந்தனைகளால் புரட்டி போட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் கூட இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் 8வது உலக அதிசயம்னு ஒரு நேரத்துல குறிப்பிட்டிருக்காரு. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்னா, நம்ம ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா அந்த ரிட்டர்ன்ல இருந்தும் நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக இதனுடைய growth-ம் ரொம்ப அதிகமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணம் மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிற பவர்ஃபுல்லான மந்திரத்தை படிச்சவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேலும் வளர்ந்துகிட்டே தான் போகும்னு நான் சொல்லுங்க. பணக்காரங்க எப்படி மேலும் பணக்காரங்களாயிட்டே போயிட்டு இருக்காங்க, ஏழைகள் ஏன் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இன்னும் ஏழைகளாவே இருக்காங்கன்னு பல பொருளாதாரம் சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய வல்லுநர்களுடைய கருத்து, ஏழைகள் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பின்பற்றாம அதுக்கு நேர் எதிர் திசையில போவாங்க. அதாவது காம்பவுண்டிங்ல லாபம் நமக்கு வராம காம்பவுண்டிங் பேட்டர்ன்ல பணத்தை செலவு பண்ண முற்படுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஹவுசிங் லோன்ஸும் ஒரு வகையான காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான். உங்களுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட இருந்து பேங்குகள் சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 30 லட்சம் ஹவுசிங் லோனா வாங்குற ஒரு நபர் அந்த கடனை அடைக்கிறதுக்கு 66 லட்சம் ரூபாய் திரும்ப செலுத்த வேண்டியதா இருக்கும். அதாவது 36 லட்சம் ரூபாய் கூடுதலா வட்டி கட்டணும். பலரும் கேப்பீங்க, இருக்கிற லோன்கள்லயே இந்த ஹவுசிங் லோன் வட்டி தானே மற்ற கடன்களுடைய வட்டியை விட ரொம்பவும் கம்மின்னு. ஆமாங்க, பர்சனல் லோன், பிசினஸ் லோன், கார் லோன்ஸ் எல்லாம் இருக்கப்பட்டவங்களுக்கான கடன். இல்லாதவங்களையும் இந்த கடன் வலையில இழுக்கிறதுக்கு தான் இந்த குறைஞ்ச வட்டி விகிதம். இதுல தொகையும் ஜாஸ்தி, ஆக அதை அடைக்கிறதுக்கு தேவையான கால அவகாசம் டென்யூரும் ஜாஸ்தி. இதுபடி கூட்டி கழிச்சு பார்த்தா வங்கிகளுக்கு வர ரிட்டர்ன் என்னமோ ஒண்ணுதாங்க. ரைட், இப்போ கடன் வாங்காம வீட்டை கட்ட என்ன பண்றதுன்னு பாத்துருவோம். சராசரியான ஹோம் லோன்களின் கணக்குப்படி 30 lakhs லோனுக்கு 7.5% வட்டி விகிதத்துல சுமார் 25 ஆண்டுக்கு டென்யூர் எடுத்தா நம்ம மாசம் மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகை 22,170 ரூபாய். இந்த 25 வருஷம் முடிவுல வட்டியும் அசலும் சேர்த்து 66.5 லட்சம் நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும். இப்போ காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிற ஃபினான்ஷியல் ஃபார்முலாவுக்கு எதிர் திசையில போகாம இந்த காம்பவுண்டிங்கை பயன்படுத்தி இதே இஎம்ஐ தொகையை பேங்க்ல லோனுக்கான இஎம்ஐயா கட்டாம நம்ம சேமிக்க தொடங்கினா என்ன ஆகும்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கள்ல ரொம்பவே ரிஸ்க் கம்மியான இண்டெக்ஸ் ஃபண்டுகள்லயோ இல்ல லார்ஜ் கேப் ஃபண்டுகள்லயோ ஆவரேஜா 13ல இருந்து 15% ரிட்டர்ன் கிடைக்கிறபடி மாசா மாசம் SIPங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல போட்டுட்டே வந்தா இந்த 22,170 ரூபாயை வெறும் 6.5 வருஷம் கட்டினா போதும் நமக்கு வேண்டிய 30 லட்சம் ரூபாயும் கிடைச்சிடும். இல்லப்பா, என்னால இவ்வளவு தாமதமெல்லாம் வீட்டை சேமிச்சு கட்ட முடியாது, அர்ஜென்ட்டா இன்னொரு பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க 30 லட்சம் மதிப்புல கட்டப்படுற வீட்டுடைய வால்யூம் அடிப்படையா வச்சு அதே அளவிலான ஒரு வீட்டை ஓரளவுக்கு சிட்டிக்குள்ளர வாடகைக்கு தேடினா 10,000ல இருந்து 12,000 ரூபாயிலேயே கிடைச்சிடும். அதுபடி வாடகையா 12,000 ரூபாய் போனா கூட 22,000ல இருக்கக்கூடிய மீதம் 10,000 ரூபாய் எடுத்து SIP-ல போட்டா கூட 10 வருஷத்துல நமக்கு தேவையான 30 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். இந்த பிளான் படி நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வீட்டுல இருந்துகிட்டு யாருக்கும் 1 ரூபாய் வட்டி கட்டாம நமக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான பணத்தை கடன் சுமைங்கிற தொல்லை இல்லாம நம்மளால சம்பாதிச்சிட முடியும். எல்லாம் சரி, பட் 10 வருஷம் கழிச்சு இதே 30 லட்சத்தை வச்சு எப்படி வீடு கட்ட முடியும்? ரேட்லாம் ஏறிடாதான்னு கேப்பீங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வெறும் 5,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு இடம் இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 5 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. பின் 2006, 2009 எல்லாம் வீடுகளுடைய விலையேற்றம் 25% ல இருந்து 50% வரைக்கும் பீக்ல இருந்துச்சு. பட் இந்த 2015க்கும் 2022க்கும் இடையில உள்ள காலகட்டங்கள்ல ஹவுசிங் மார்க்கெட்டுடைய growth rate படிப்படியா குறைஞ்சு இப்போ CAGR மதிப்பு வெறும் 5.6%-ஆ நகர்ந்துட்டு இருக்கு. இதுபடி மணி இன்ஃபிளேஷன் கூடுனா எப்படி வீடு கட்டுறதுக்கான செலவும் கூடுமோ அது போல ஹவுசிங் லோன் எடுத்தவங்களுக்கான வட்டி விகிதமும் கூடும். சோ ரெண்டு பக்கமும் கால்குலேட் பண்ணி பார்த்தா பெருசா எந்த வித்தியாசமும் வராது. அடுத்து எல்லாருக்கும் வர கேள்வி, காம்பவுண்டிங் படி பணத்தை சேமிக்க ரிஸ்கான மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஒரே வழியா. ஏன் கோல்டு, லேண்ட், எஃப்டி, ஆர்டி எல்லாம் போடக்கூடாதுன்னு சிலர் கேட்பீங்க. இந்த எஃப்டி அண்ட் ஆர்டிகளில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரை ஷார்ட் டேர்முக்கு வேணா ஒத்து வருமே தவிர லாங் டேர்முக்கு மணி இன்ஃபிளேஷன் ரேட்டை கூட இதுல கிடைக்கிற ரிட்டர்ன் பீட் பண்ணாது. இந்த கோல்டும் இதே மாதிரி தாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டுடைய ரேட் $1,930 இருந்து வெறும் $1,970 வரைக்கும் தான் உயர்ந்திருக்கு. பட் ரூபீஸ் அண்ட் டாலர் வேல்யூவேஷனை பொறுத்தவரை நம்ம ஊர்ல ரேட் கூடிட்டே போயிட்டு இருக்கே தவிர இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணா கோல்ட்லயும் பெருசா growth கிடையாது. நம்ம ஊரை பொறுத்தவரை நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெரிய கடல், அதுல ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு, எஸ்ஐபி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்கலாம், யோசிக்காதீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் இன்வெஸ்ட் பண்றதும் இதை பத்தி புரிஞ்சுக்கிறதும் ஒரு 5ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை படிக்கிற மாதிரி தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதிகப்படியா 2 இருந்து 3 மணி நேரம் போக்கஸ்டா இதை பத்தி படிச்சாலோ இல்ல இது சம்பந்தமான வீடியோஸ்கள் பார்த்தாலோ உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து குறிப்பிட்ட தொகை எடுக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டா போதும், வேலை முடிஞ்சது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் 2 மாசத்துக்கு 2 வருஷத்துக்குலாம் பணம் கட்டினா ஒர்க் ஆகாது. நல்ல 6ல இருந்து 10 வருஷம் வரையாவது கன்சிஸ்டன்டா டிசிப்ளின்டா பணம் போட்டுட்டே வந்தாதான் ஒர்க் ஆகும். ஆக உங்களுக்கு வீடு கட்டத்துக்கு தேவையான தொகை என்ன, எத்தனை ஆண்டுகள்ல அந்த தொகையை உங்களுக்கு வேணும்ன்றதை பொறுத்து எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க மாசம் மாசம் எஸ்ஐபியா கட்டணும்னு நிறைய ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ்கள் கூகுள்ல இருக்கு. அதை செக் பண்ணி உங்களுக்கான எஸ்ஐபி தொகையை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வீடுங்கிறது சேமிப்பு சார்ந்த பொருளாதாரமா இருந்த காலம் போய் இப்போ கடன் சார்ந்த ஒரு சுமையா மாறிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஒரு பொருள் வேணும்னா அதுக்கான இஎம்ஐ தொகை எவ்வளவு வரும்ங்கிறத பத்தி யோசிக்காம கொஞ்சம் காலதாமதிச்சா அந்த பொருளை லாபகரமா அடையிறதுக்கான வழியான காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிற ஃபார்முலாவை சொல்லிக் கொடுத்து கடன் சார்ந்த பொருளாதாரத்தை தவிர்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.